நமக்கு தேவையானதை மட்டும் வச்சுப்போம் தேவையில்லாததை குப்பையில் தூக்கி போடுவோம் ஆனால் தேவையானதை குப்பையிலையும் தேவை இல்லாததை நாம் இங்கே வச்சிருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய ஷாபம் நமக்குள்ளே இருக்கு பிரார்த்தனைகள் இந்த முறையில் இருக்கணும்னு சாயப்பா விரும்புகிறார் இந்த முறையில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றியே அள்ளி கொடுக்கிறார் அளவில்லாத ஆசைகளோட கடவுள்கிட்ட நெருங்காதீங்க அவர் எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்கள் கிட்ட அவர் வரணும் அப்படின்னா உங்களுடைய தேவைகள் எந்த அளவுக்கு குறைச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் நடக்கும் எதை தேவைக்கு மீறி நீங்கள் செய்கிறீங்களோ அதில் உங்களுக்கு ஆபத்து காத்திருக்குதுன்றதை மறந்துடாதீங்க サイダー என் உயிரின் உயிரானவர்களே என்ன தேவையோ அதை மட்டும் கேட்கணும் சாயப்பா என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனைய ஒழுங்குபடுத்தி கேட்கணும் வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்கக்கூடாது எது எது நமக்கு மிக மிக முக்கியமாக இருக்குதோ அதை மட்டும் கேட்கணும் கேட்கறத நாம பெற்றோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கேட்ட உடனே உங்க மனசுக்கு வரணும் இது மூலமாக மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச பிரார்த்தனை நூறு சதவீதம் உங்களுக்கு பயன் தரும் வாழ்க்கையில் பல பேருக்கு தனக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு கேட்கல எல்லா விஷயங்களும் கேட்குறாங்க ஆனா வாழ்க்கைக்கு முக்கியமானது எது அப்படின்றது கேக்கல ஒரு ஒரு நாளும் தன்னுடைய முடிவை மனுஷன் மாத்திக்கிட்டே இருக்கான் போய் டார்ச்சர் கடவுள் எவ்வளவுதான் பொறுப்பார் உங்க பிரார்த்தனைய நிறைவேற்றாமல் போனதுக்கு கடவுள் சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்ன தெரியுமா முதல்ல உனக்கு என்ன வேணும் முதல்ல அதை முடிவு பண்ண ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த நீ கேட்குற ஒரு நாள் ஒரு விஷயம் வேணும்ன்ற இன்னும் ஒரு நாள் அந்த விஷயம் வேண்டான்னு சொல்ற உனக்கு தேவையானது எதுன்னு உனக்கே தெரியாதப்போ நீ கேட்டதை எல்லாம் நான் கொடுத்து உன்கிட்ட நான் ஏன் கெட்டு வாங்கணும் நீ எதில் உறுதியாக அனுக்கிறியோ அதில் நீ உறுதியாக இரு தொடர்ந்து நீ அதில் தான் உறுதியாக இருப்பேன்னு நினச்சா மட்டும் என் வா என்னிடம் கேள் நான் உனக்கு அளவில்லாமல் கொடுக்குறேன் நம்ம லைஃப் பார்ட்னர் நம்மளை விட்டுட்டு போயிட்டா போயிடுவாரோன்னு சொல்லி பயந்து போயிடக்கூடாதுன்னு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் அதே கொஞ்ச நாள் கழித்து நம்ம லைஃப் பார்ட்னர் நம்மளை விட்டுட்டு போகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம் இதில் இருக்காங்க மக்கள் அப்போ என்ன தேவை இன்னைக்கு இருக்கிறது தேவையா இருக்கிறது நாளைக்கும் தேவையாக இருக்குமா இதை எல்லாம் மனுஷன் புரிஞ்சுக்கலை மனுஷன் அந்த அன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நினைக்கிறான் அதனால தான் இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் அவனோட பிரார்த்தனையில் எந்த இடத்துலையும் உயிரே இல்லை உயிரோடு இருக்கிறவன் தான் பிரார்த்தனை செய்வான் அப்போ அவன் பிரார்த்தனையில் உயிர் இல்லைன்னா அது வெறும் சத்தமாக மாறிடுச்சு வெறும் அழுகையாக மாறிடுச்சு சிந்தனை கண்ணீருக்கும் பலன் இல்லை கேட்ட குரலுக்கும் கேட்ட பிரார்த்தனைக்கும் உயிர் இல்லை கனவுலையும் தூக்கத்திலையும் உங்கள் பிரார்த்தனை என்னன்றதை உங்களால சொல்ல முடியுமா நினைவோட இருக்கும்போதே நம்ம மாத்துறோம் நினைவு இல்லாமல் தூங்குற நேரத்தில் நாம் என்னென்ன கற்பனை உலகத்தில் இருப்போம் வாழ்க்கையில் நிறைய பேர் லட்சியத்தை தேடுறாங்க ஆனால் சிலர் மட்டுமே வெற்றி அடைகிறாங்க ஏன் பலர் தோக்குறாங்க நாம என்ன தெரியுமா சொல்லுவோம் அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும் அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் பண்ணணும் அதனால தான் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்போ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிதுன்னு சொல்றீங்க இல்லையா ஏன் அவங்களுக்கு கிடைக்கிதுன்னு நீங்க தப்பா ஒரு கணக்க வச்சுட்டீங்க அவங்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அப்ப நாம துரதிர்ஷ்டசாலிகளா நமக்கு வயிற்றுக்க சோறு இல்லையா போட்டுக்க துணி இல்லையா இருக்க வீடு இல்லையா நம்ம என்ன அவ்வளோ பெரிய துர்பாக்கியசாலியா நம்மளை நாம கேவலப்படுத்துவதற்கு நம்மளை படித்த கடவுளை கேவலப்படுத்துவதற்கு சமம் அதை புரிஞ்சுக்கோங்க நம்மளை நம்மளை கேவலப்படுத்துகிறோம்னா நம்ம பெற்றோர்களை பெற்றோர்களுக்கு பெற்றோர்களை அதாவது நம்ம தாத்தா பாட்டிய அத்தனை பெரிய கேவலப்படுத்துவதற்கு சமம் இந்த விஷயத்தை புரியாம நம்ம தேவையில்லாம நம்ம குடும்பத்தை பழைய சுமத்தி பாவத்தை பெருக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் பாவத்தை நிச்சயமா பெருக்கிறோம் இந்த வழிகளை தான் பாவங்கள் அதிகமா பெருக்குது நீங்க ஒருத்தனை அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி முடிவு பண்ணீங்கன்னா அதற்கு எதிராக துரதிர்ஷ்டசாலி நீங்க இதை நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை நானும் அதிர்ஷ்டசாலி நீயும் அதிர்ஷ்டசாலி யாரும் சொல்ல போறதில்லை அப்போ நாம படைச்ச கடவுளையும் நம்மளை பெற்றெடுத்த பெற்றோர்களையும் நம்மளுடைய வகையராக்களையும் நாம் அசிங்கப்படுத்துகிறோம் இந்த ஒரு வார்த்தைகளை சொல்லி அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் என்னைக்காவது சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு பாருங்க அப்போ அந்த லட்சியத்தை அவங்க எப்படி அடைஞ்சாங்கன்ற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு பதில் இல்லை நீங்கள் ஏன் அடையில்லை அவங்க ஏன் அடைஞ்சாங்க ஏதாவது பதில் சொல்ல முடியுமா தெரியாமலே கேட்கிற எனது பதில் சொல்ல முடியுமா உங்களால என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லுங்க பிரச்சனை கிடையாது தெளிவு பெற வேண்டும் அவ்வளோதான் மனுஷன் தெளிவா இருக்கணும் தெளிவா இருந்துருச்சுன்னா அவன் எல்லாத்தையும் அத்தனை தடைகளையும் தாண்டி அவன் லைஃப்ல சக்சஸ் அடைவான் அப்போ இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது ஏன் அவங்க லட்சியத்தை அடைஞ்சாங்கன்னா அவங்க லட்சியத்தை தவிர வேற எதையுமே கடவுள்கிட்ட கேட்கல நீங்கள் லட்சியத்தை த விட்டுட்டு மற்றதை எல்லாத்தையும் கடவுள்கிட்ட கேட்டீங்க அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு அவரோட மறைந்த தினத்துக்கும் அவர் பிறந்த தினத்துக்கும் என்னுடைய ஃபோட்டோவை டிபியாக ஸ்டேட்டஸாக வைங்கன்னு சொன்னாரா நாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி வைப்போம் ஸ்டேட்டஸில்லாம் டிபியிலலாம் ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தையாவது நம்ம ஃபாலோ பண்ணியிருப்பான் படி எனக்கு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாராவது ஒரு முக்கியமான இது மாதிரி மகான்களோட பிறந்த நாள் இல்லை இறந்த நாள் இதெல்லாம் வந்துச்சா உடனே டக்கு டக்கு டக்கான ஸ்டேட்டஸாக வைப்போம் அதை பண்ணுவோம் என்னப்பா சொன்னாங்க படிக்கிறது பெருசு இல்லை வச்சிருக்கிறத படிக்கிறது இல்லை அந்த படித்ததை நீ நடந்திருக்கியா நடந்தா அந்த தகுதி உனக்கு இருக்குது நீ வை அதில் சொன்னது நீ நடந்துக்கல அப்புறம் எதுக்கு அதை வைக்கணும் நான் எந்த டிபியும் எந்த ஸ்டேட்டஸும் யாருக்காகவும் வச்சதே கிடையாது ஏன் அப்படின்னா அவங்களோட வார்த்தைகளால் நம்ம ஈர்க்கப்பட்டோம் ஆனா அவங்க சொன்னதை எதையுமே செய்யலை அப்போ அதெல்லாம் சொன்னதை செஞ்சா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நம்ம வைக்கலாம் ஆனா அப்படியா நடக்குது அப்படி எங்கேயாவது நடக்குதா எங்கேயும் நடக்கல அப்ப அவர் என்ன சொன்னார் லட்சியத்தை பத்தினா கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் தினமும் புது புது லட்சியத்தை இல்லை ஒரே லட்சியத்தை கனவு காணுங்கள் நீங்க என்னவா இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்களோ அதை கனவு காணுங்கள் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போது உங்களுக்குன்னு ஒரு ரச்சியாக இருந்திருக்குள்ள அது ஏன் தெரியுமா பாதியில் பிரேக்காச்சு பதினெட்டு வயசை தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம மனசு எங்கேயோ பறந்து போயிடுச்சு அத்தனை நாள் நம்மக்கிட்டே இருந்தது அது அப்படியே சிறகடித்து வண்ணத்து பூச்சுக்கள் மாதிரி பறந்து 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 எங்கேயோ போயிடுச்சு அது ஒரு இடத்துல இல்லை நிற்கலை எங்கேயோ போயிடுச்சு அதை தேடி கண்டுபிடிச்சதுக்குள்ளே தலையில் வெள்ள முடி வந்துடுச்சு தலையில் வெள்ள முடி வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம் வாழ்க்கை முடிய போகுதுன்னு அர்த்தம் தலையில் வெள்ள முடி வந்துச்சுன்னா எது வந்து ஆர்கானிக் டை அடிச்சா எஃபெக்ட் இல்லைன்னு நினச்சி அடிக்கக்கூடாது அதுக்காக இல்லை வெள்ள முடி வந்துடுச்சுன்னா நமக்கு நாள் இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் தான் இருக்குது அதுக்குள்ள செய்ய வேண்டிய அத்தனை நல்ல காரியத்தையும் செஞ்சுடு அப்போ அடுத்த பிறவி கொஞ்சமாவது நீ சிரிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இதை விட மோசமான பிறவி தான் இருக்குன்னு ஒரு அடையாளம் தான் ஒயிட் ஹேஸ் தலைக்கு டை அடிக்கிறது ஓகே தலைக்கு டைக்கு அடிக்கிறது அடிச்சுக்கிறோம் அடுத்தது பல்லு போகுமே பல்லு போனால் சொல்லு போகுமே நிறைய விஷயங்கள் மனுஷன் புரிஞ்சிக்கல எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ் வச்சுருக்கான் பல்லு போயிடுச்சா பல்லு கட்டிக்கலாம் சரி பல்ல கட்டிக்கலாம் தலைக்கு வெள்ள முடிய போச்சுன்னா தலையில் சாயத்தை பூசிக்கலாம் ஆனால் சொல்லு போயிடுச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் அப்போது இயற்கையை என்ன தான் நீங்கள் வந்து தடுத்தாலும் அது ஒரு நாள் சீரும் தெரியுமா அதை கொண்டே வர முடியாது கொரோனாவில் எத் எத்தனை விஷயத்தை கவர்மெண்ட் பண்ணாங்க ஆனா எத்தனை அழிச்சா அது வந்தது எத்தனை மனுஷங்க எனக்கு உயிரோட இல்லை இந்த கொரோனா அப்படின்னு சொல்லி வராமல் இருந்திருந்தா எத்தனை பேர் உயிரோட இருப்பாங்க நம்ம அன்பேசை குடும்பத்தில் யாராவது இருக்காங்களா இருந்தவங்க யாராவது இருந்தாங்களா கமெண்ட் பண்ணுங்க உங்க சொந்தம் உங்க பந்தம் உங்க நண்பர்கள் ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் நம்ம அன்பேசாய குடும்பத்தில் அண்ணா கொரோனா டைமில் அதிகபட்சமாக ஒரு பத்து பேர் மட்டும்தான் இறந்தாங்க ஒரு நூறு பேருன்னா அதில் நூறு பேர் கூட இல்லை ஆயிரத்து ஆயிரம் கூட இல்லை பத்தாயிரம்னு வச்சுக்கலாம் பத்தாயிரம் பேரில் பத்து பேர் தான் இறந்தாங்க அதுவும் அன்பே சாயரோட டைரக்டர் இல்லை அவங்க சொந்த பந்தங்கள் மூலமாக ஆனால் பலர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போனாங்க பிரார்த்தனையின் மூலமாக சாயப்பாவோட அருளின் மூலமாக மீண்டு எழுந்தார்கள் இதை எதுக்கு சொல்கிறேன்னா இயற்கை கோபத்தை கொண்டு வந்து ஆட்டத்தை ஆடிச்சா தடுக்க முடிஞ்சுதா பண்ண முடியல அப்போ என்ன நல்ல விஷயத்தை நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் செஞ்சுருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்களை சரி பண்ணுவதற்கு என்ன முயற்சி பண்ணீங்க அடுத்தது உங்களை சுற்றி இருக்கிறவங்களை சரி செய்வதற்கு என்ன முயற்சிகள் பண்ணிங்க அடுத்த ஜென்மம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்ப யோகிச்சிருக்கீங்க அடுத்த ஜென்மன்னு உங்களுக்கு கிடைக்குமா அப்ப இந்த ஜென்மத்தில் இருக்கிற சந்தோஷம் அடுத்த ஜென்மத்துல அதிகமா இருக்குமா இல்லை குறைவா இருக்குமா இல்லை இந்த ஜென்மத்தில் இருக்கிற துன்பம் அடுத்த ஜென்மத்தில் அதிகமாக இருக்குமா இல்லை குறைவாக இருக்குமா என்ன உங்களுடைய ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட்டாக உங்களது வாழ்க்கையை ரெடி பண்ணிங்களா அப்போ இதெல்லாம் ஒரு மனுஷ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான்னா தான் அவன் வந்து எந்தெந்த விஷயத்தில் நாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும் அதை எப்படி நம்ம உருவாக்கிக்கணும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது நாம் எப்படி அங்கே இருந்து மீண்டு அதை எதிர்த்து நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே அவன் யோசிக்க ஆரம்பிப்பான் பின்னாடி எல்லாரும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன் அந்த கோயிலுக்கு போனால் என் வீட்டில் செல்வம் நிறையுதுன்னு சொன்னதால் நான் இன்றைக்கு கியூவில் வந்து நிற்கிறேன் கடவுளை பார்த்தா எனக்கு செல்வம் பெருகும் எப்படிப்பட்ட மனுஷங்க தான் அதிகம் கடவுளை பார்த்தா செல்வம் வரும் திருப்பதியில் போறவங்க எல்லாம் பணக்காரர் அப்படின்னா எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் தான் நாளைக்கு இருப்பாங்க வேளாங்கண்ணிக்கு போனால் என்னோட ஆரோக்கியம் தீரும் செல்வம் பெருகுன்னா எல்லாருமே எங்கே போவாங்க வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போவாங்க இதுதான் நாம் உருவாக்கி வைக்கப்பட்ட விதிமுறைகள் இந்த விதிமுறைகளை தாண்ட முடியல இந்த விதிமுறைகளை நீங்கள் தாண்டதுக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் இல்லான் கோயிலுக்கு போனாங்கன்னா கோயிலில் சாமி அதுக்கு மட்டும் ஆசிர்வதிக்கலை ஆனால் இன்னும் பல விஷயத்தை செஞ்சால் தான் கடவுளை ஆசிர்வதிக்கிறாருன்னு அந்த விதிமுறைகளை நீங்கள் தாண்டணும் முதல்ல எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தை நான் குறைக்கணும் புண்ணியத்தை ஏற்படுத்தணும் முதல்ல கடவுளோட அன்பை பெறணும் அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போனாதான் எனக்கு அது நல்லது நடக்கும்ன்ற தாட்டு வந்துடுச்சுன்னா மனுஷன் நல்லதை செய்ய ஆரம்பிச்சிடுவான் அப்ப நமக்கு என்ன தேவை அப்பதான் நமக்கு தெரியும் இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய அடிப்பட்டு இருக்கோம் நிறைய மிதிப்பட்டு நிறைய துன்பம் துக்கம் எல்லாமே அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம் இங்கே அனுபவிக்காததுன்றது ஒன்றுமே இல்லை ஆனால் இவைகள் அனைத்தும் உங்கள் லட்சியத்துக்கு சம்மந்தப்படாதவைகள் தான் அதிகமாக இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களோட லட்சியத்துக்கு சம்மந்தப்படாத விஷயங்கள் தான் இங்கே நிறைய இருக்கும் அதாவது ஆசைப்பட்டது அந்த ஆசைப்பட்டது கரெக்டாக இல்லையான்னு கூட தெரியாது நான் மனசில் ஆசைப்பட்டுட்டேன் அது நடக்கலை நடக்கலைன்னா உனக்கு அங்கே துன்பம் பெருகுது இன்பம் அழியுது நிறைய பேரை நம்ம பார்க்கலாம் பெரிய 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 மேதைகளை அவங்க இருபத்தி நாலு மணி நேரமாக அந்த லட்சியத்திலே இருப்பாங்க அந்த லட்சியத்தை தாண்டி வர எதுலேயும் கவனத்தை வைக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு தொழிலதிபராக ஆகணும் இல்லை உங்கள் வேலையில் பெருசாக நிற்கணும் அப்படின்னா உங்களோட லட்சியத்தை இப்போ இந்த நிமிஷம் உருவாக்குங்க அதற்காகவே நீங்கள் வாழுங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பா நம்ம அன்பே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தள்ளுவண்டி வில வியாபாரம் செஞ்சவரை எனக்கு ஆறு ஹோட்டல்ஸ் வச்சிருக்காரு மதுரையில் அப்பவரோட லட்சியத்தை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணாரு அவரு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணாரு நிறைய கெட்டத விட்டார் நல்லதை பண்ணாரோ இல்லையா கெட்டத முதல்ல விட்டார் எனக்கு ஆறு ஹோட்டல்ஸ் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஹோட்டல்ஸ் சூப்பராக நல்ல டேஸ்டாக நல்லா ஆரோக்கியமானதாக கொடுக்குறாரு சில பேர் சொல்லுவாங்க ஆரோக்கியமானதெல்லாம் செஞ்சாங்கன்னா ஹோட்டலில் கூட்டம் வராதுன்னு அதை அவரும் யோசித்தார் சொன்னார் இது மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரில தம்பி நீங்கள் சாயப்பா மேலே நம்பிக்கை வச்சு நல்லதாக மட்டும் கொடுங்க சாயப்பாவே ஆளை தேற்றி கொடுப்பாரு ஆனால் இன்றைக்கு கெடுப்பு சாப்பாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா கேரியர் சாப்பாடு அந்த சாப்பாடு நிறைய பேரோட வீட்டுக்கு ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது அட்வான்ஸ் வாங்குறாரு நல்லா ருசியை தாண்டி ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு எல்லாம் நல்லதுக்கு காலம் இருக்கு நாம நல்லது பிடிக்கலன்றதுக்காக மற்றவங்களுக்கு பிடிக்கல நாம சொல்றோம் அதாவது நாம ருசியானதை சாப்பிட்டதால மற்றவங்களும் ருசியானதை தான் சாப்பிடுவாங்கன்னு நாம நினைச்சது தான் தப்பே தவிர எல்லாமே தான் போயிட்டு இருக்குது ஒரு ஒரு முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றிகள் பலமா காத்திருக்குது அதில் சந்தேகமே வேண்டாம் ஆனால் அந்த முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து எடுக்கணுமா எடுக்கக்கூடாது இதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை மாறுது உங்களோட லட்சியத்தை என்னன்னு சொல்கிறீங்களா இங்கே எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்கள் லட்சியம் என்ன எது வந்து பத்து வருஷமாக இது என்ன நம்ம செய்யலையேன்னு ஃபீல் பண்ணுறோமோ அதுதான் உங்கள் லட்சியம் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் இது லட்சியமாக இல்லையான்றதை நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அடுத்த ஆடியோவில் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் முதல் என்று முதல் இனி நம்ம பிரார்த்தனையில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது இதை எத்தனை பேரால் சரி பண்ண முடியும் கமெண்ட் பண்ணுங்க என்னோட பிரார்த்தனை இதுதான் இதை தாண்டி இனி எந்த பிரார்த்தனையும் இருக்காது அப்படின்னு சொல்ல உங்களால முடியுமா அப்போ அதுதான் உங்க பிரார்த்தனை இதுதான் என்னோட பிரார்த்தனை இதை தாண்டி வேற எதுவும் என் வாழ்க்கையில் இருக்காதுன்னு எதை நீங்க விரும்புறீங்களோ அது ஒன்றே உங்களுடைய நிரந்தரமான பிரார்த்தனை இது எல்லா சும்மா வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் அப்போ வாழ்க்கை ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணணும் ரொம்ப எளிமையாக்க முயற்சி பண்ணுங்க எல்லாமே எனக்கு வேணும் முடியாது நம்ம வீட்டில் ரசம் சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு வயிறு நிறையாது எங்கே தெரியுமா கல்யாணத்தில் கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம்ல அப்போ போன உடனே ஒரு தலை இலை வைப்பாங்க அதில் ஒரு மூணு ஸ்வீட் இருக்கும் ரெண்டு மூணு காலை இருக்கும் ரெண்டு மூணு பொரியல் இருக்கும் ஒன்று ரெண்டு அவியல் இருக்கும் இதை நீங்கள் எவ்வளோ சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க இலையில் பார்த்து கொஞ்சம் கை வச்ச உடனே சரியாயிடும் ஆனால் ரசம் சாப்பாடு ஒரு தட்டு நிறையா போட்டு சாப்பிடுவோம் அந்தளவு கூட சாப்பிட்ருக்க மாட்டோம் அப்புறம் வீட்டுக்கு வந்து அவ்வளோ சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் பசியான பசியாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு அதிகமாக நம்ம சாப்பிட்டதால் உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் இல்லை ஒரு மாதிரி தலை மாதிரி இருக்கும் இல்லை வீட்டுக்கு வந்த அன்னைக்கு கொஞ்சோண்டு ரசம் போட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க நம்ம சொந்தத்தில் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து வீட்டில் ஒரு பொடி சோறாவது போட்டு ரசம் ஊற்றி க கடைச்சிக்காய் ஏதாவது ஊர்கா நார்த்தங்காய் ஊர்க்கா இங்கே ரொம்ப ஃபேமஸ் நம்ம வீட்டில் அந்த ஊர்கா அதாவது மிளகாத்தூள்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி காஞ்சி இருக்குமே அது மாதிரி அதை போட்டு ஒரு பொடி தான் அப்போ அளவுக்கு அதிகமாக இருக்கிறதாலேயோ அது நமக்கு வயிறு நிறையலை நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை நம்ம எப்படி ருசி பார்த்து சரி பார்த்து நம்ம பழக்கப்பட்டு சாப்பிட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது நிறைய இருக்கிறது கம்ப்ளீட் ஆகலை இது இயற்கையோட தத்துவம் அப்ப நிறைய நீங்க வேணும் 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 கேட்க கேட்க உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகாது நீங்க ஆயிரம் கேட்குறீங்க அந்த ஆயிரத்தில் ஒன்னு சாய்பா நிறைவேத்துறாரு நீங்க ஹாப்பியா இருப்பீங்க நல்லா திரும்ப சொல்ற நல்லா யோசிச்சு சொல்லுங்க நீங்க ஆயிரம் பிரார்த்தனை வச்சிருக்கீங்க ஆயிரம் கூட வேண்டாம் ரொம்ப அதிகம் நினைக்கிறேன் நூறில் ஒன்னு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்போ உங்களோட ஹிமாலய சந்தோஷம் கிடைக்குமா வானத்துக்கு பூமிக்கு நீங்க குதிப்பீங்களா இல்ல மீதி இருக்கிற தொண்ணூத்தொன்பது நடக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்களா ஓப்பனா நிஜமா ஒன்று சொல்லணும்னா அந்த ஒன்று நடந்தது வெட்டி நடந்தது சந்தோஷம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா மீந்திருக்கக்கூடிய தொண்ணூத்தொன்பது நடக்கலையேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் தான் ஒன்று நடந்திருக்குது இன்னும் தொண்ணூத்தி நடக்கணும் இது இப்ப நடந்து இவ்வளவு நாள் கழிச்சு ஒன்று நடந்திருக்குது இனி அடுத்தது எப்போ நடக்கும் தெரியலன்னு அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கவே மாட்டோம் இப்போ நூற்றுல நூறு பிரார்த்தனை இருக்கிறதுல ஒன்று நடந்ததால நமக்கு ஹாப்பி இல்லை ரியல் ஹாப்பி இல்லை அந்த ஹாப்பியை கொண்டாடுற மைண்ட்லே இல்லை இப்போ நம்ம பிரார்த்தனை வெறும் அஞ்சு அஞ்சு அந்த அஞ்சில் ஒன்று நடந்துடுச்சு இப்போ நம்மளுடைய ஹாப்பி நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க ஸோ நூற்றுல ஒன்று நடந்தது அது பெரிய சந்தோஷமாக இருக்குமா இல்லை நீங்கள் அஞ்சே அஞ்சு தான் பிரார்த்தனை வச்சிங்க அதில் ஒன்று நடந்திருக்குது இது சந்தோஷமாக இருக்குமா அங்கேயும் ஒன்று தான் இங்கேயும் ஒன்று தான் அப்போ அந்த நூற்றில் ஒன்று நடக்கிறதுக்கு சந்தோஷம் இல்லை ஆனால் அந்த அஞ்சில் ஒன்று நடந்திருக்குதுன்றது சந்தோஷம் அப்படின்னா அதுதான் சைக்காலஜிக்கலாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெற்றியை கொண்டாடுவது ஸோ அங்கேயும் ஒன்று தான் இங்கேயும் ஒன்று தான் ஆனால் அங்கே நூற்றில் ஒன்றாக இருந்தோம் இங்கே அஞ்சில் ஒன்றாக இருக்கும் அப்போ நமக்கு என்ன பண்ணணும் தேவைகளை குறைக்கணும் பிரார்த்தனைகளோட அளவை குறைக்கணும் என்ன கேட்குறோமோ அதுவாகவே மாறிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் வெரி சிம்பிள் எல்லாருக்கும் பொதுவானது எல்லாருக்கும் என்ன தேவை ஆரோக்கியம் தேவை அப்போ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம முடிவு பண்ணணும் அப்போ அதை எடுத்தால் மட்டும் பார்த்தா உண்மையிலே சொல்றேன் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் இன்னைக்கு பத்தாவது நாள் இல்லையா இந்த பத்தாவது நாள் எனக்கு இந்த ஸ்வீட்டான சிப்ஸ் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அந்த சிப்ஸில் நேந்திர சிப்ஸ் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த அது வந்து ரொம்ப பிடிக்கும் அது வந்து நம்ம வீட்டை ஸ்நாக்ஸ் வந்து இருந்தது அதை பார்க்கும்போதெல்லாம் அது ஒரு பாக்கெட் இருந்தால் எப்படியாவது நான் காலி பண்ணிவிடுவேன் அது எப்படியோ உள்ளே போயிடும் கால் கிலோவோ அரை கிலோவோ ஆனால் இருக்கிறதுலே அந்த சிப்ஸு தான் எண்ணெய் ஜாஸ்தி அந்த சிப்ஸை வந்து நீங்கள் அதை எரிய விட்டு பாருங்களேன் ஒரே ஒரு சிப்ஸை எடுத்து அதை எரிய விட்டு பாருங்கள் எத்தனை எண்ணெய் சொட்டுதுன்னு பாருங்கள் அவ்வளோ எண்ணெய் அதில் இருக்கும் சிப்ஸு சாப்பிட்டா உடம்புக்கு கேடு அவ்வளோ எண்ணெயை நம்ம குடிக்கிற மாதிரி அப்போ கால் கிலோ சிப்ஸு நூறு கிராம் சிப்ஸை நம்ம சாப்பிட்டோன்னா எண்ணெய் ஆகுட்டு யோசிச்சு பாருங்கள் சில ஸ்நாக்ஸை சாப்பிட்டா உடம்பு ஏறுவதற்கு காரணமே அதுதான் ஸ்நாக்ஸை நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா உங்கள் உடம்பு நீங்கள் சொன்னதை கேட்கும் அதை நிறுத்தாமல் எதையுமே உங்களால் செய்யவே முடியாது அப்போ இந்த ஸ்நாக்ஸு மேலே அவ்வளோ உனக்கு அதை சா அதை வந்து இன்றைக்கி எடுக்கிற கையில் ஜஸ்ட் அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே வச்சுட்டேன் நான் ஏன்னா நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை மட்டும் பார் அது நமக்கு தேவை இல்லாதது தான் சந்தோஷத்தை கொடுக்கும் நமக்கு தேவை இட்லியும் தோசையும் சாப்பாடும் சப்பாத்தியும் தான் ஓகே இதுதான் நமக்கு தேவை சிப்ஸோ பண்ணோ இல்லை பிஸ்கட்டோ இல்லை அல்வாவோ ஜாங்கிரியோ அதுக்கு நமக்கு தேவையில்லாதது இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸில் இந்த ஒரு விஷயத்தை நான் மெயின்டைன் பண்ணுறதால இந்த பத்து நாள் நான் மெயின்டைன் பண்றதால என்னோட வயிறு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்போ நாம் இத்தனை நாள் என்ன பண்ணியிருக்கோம் இந்த வயிற்ற குப்பையா வச்சிருக்கோம் கண்டதை உள்ளதுக்கு போட்டோம் அப்புறம் நேரத்துக்கு சாப்பிடணும்னு சொல்லி பசிக்காமலே நம்ம சாப்பிட்டோம் எல்லாமே பிரச்சனையாச்சு அப்போ தேவைகள் எனக்கு இது தான் ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் சிப்ஸு கிடையாது தாத்தாவுக்கு தாத்தா தாத்தா கூட தாத்தா காலத்தில் கூட இருந்திருக்கும் தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தான்னு கூட வச்சுக்கலாம் அப்படிலாம் என்ன இருக்கும் இட்லி தோசைலாம் நம்ம அடிக்கடி இந்த மூவியில் பார்க்குறோம்ல பழைய மூவியில் இட்லி தோசையில் தீபாவளிக்கு ஒரு தடவை நான் தம்பிக்கு எந்த ஒரு ரீசெண்டாக ஒரு மூவியில் பார்த்தேன் அப்போ ரஜினி செந்தாமரை அவங்க பேசக்கூடிய ஒரு டைலாக் சூப்பராக இருந்தது அவர் வந்து எங்க என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்பாரு ஏதோ கேழ்வரகு அப்படின்னு எங்க இட்லி தோசை ஆ எல்லாம் போடுவோம் போடுவோம் தீபாவளிக்கு போடுவோம் ஸோ உண்மையிலே அப்படிதான் இருந்திருக்கு இருந்துச்சு ஆனா எனக்கு தோசை இட்லி தான் அதை சாப்பிட்டாவே பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ அதை விட மோசமானதை நம்ம உள்ளே தெளிட்டு இருக்கோம் ஸோ மறுபடியும் சொல்ற அன்பே சாயில சில விஷயங்களை நம்ம சொல்றோம் அப்படின்னா அதனால் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு குறைவுதான் ஆனால் அதன் மூலமா வரக்கூடிய பலன்கள் இருக்கு பாருங்க அது பெரிய அளவில் இருக்கும் அதனால் தொடர்ந்து நம்ம முயற்சிப்போம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு நம்ம போவோம் நம்ம வளர்ச்சி அடைய வேண்டிய மனிதர்கள் ஆனால் ஏன் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோன்னா இந்த ஒரு விஷயத்தால் மட்டுமே தேவையானதை வச்சுப்போம் தேவையில்லாதது குப்பையில் தூக்கி போடுவோம்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சாயிரா சாயிரா சாய்